ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு லவ்லி பியூட்டிஃபுல் விலாக்ஸ் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்குது ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன் நீங்கள் கேட்டது மாதிரியான வீடியோ வந்து ஒருவேளை உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க ரொம்ப ரொம்ப சாரி கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்குமே அதுக்கான பதில் சப்போஸ் வந்து உங்களுக்கு லேட் பண்ணால் கூட கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் ஏன்னா நான் வந்து வேலைக்கும் போயிட்டு அதே மாதிரி பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி எனக்கு கொஞ்சமே வந்து ஒரு சில டைமில் வந்து டைமே கிடைக்கிறது இல்லை அதனால தான் ரொம்ப ரொம்ப சாரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு சாட்டர்டே மார்னிங் எடுத்த விளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறது மார்னிங்கில் வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு வேலையாக ஒரு காஃபி போட்டு குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த வேலைகள் வந்து சூப்பராக நான் ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அது ரொம்பவே வந்து ஒரு எனர்ஜிட்டிக்கே என்னை வந்து தூக்கி கொடுத்தது மாதிரி இருக்கும் என்னோடய வீடியோவில் அமேசான் ஷாப்பிங் அப்படின்ற ஒரு கடை பற்றி நான் டீட்டெயில் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் ஸோ அந்த கடையில் தான் இது நான் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் நம்ம வைக்கக்கூடிய ட்ராஷ் பின் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு சரி நான் வந்து இது வந்து ஒரு டூ வீக்ஸாக யூஸ் இருக்கேன் ஸோ உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறேன் இப்போ இது ஃபோல்டபிள் அதாவது சைடில் வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னா நம்ம உள்ளாடி வந்து ஒரு கவர் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம போடக்கூடிய வேஸ்ட் அப்படியே வந்து அந்த கவரை நம்ம எடுத்து வீசினா போதும் ஸோ இது வந்து எப்போவுமே கிளீனாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்து தேமூவில் ஆர்டர் பண்ணி இது மாதிரி ஒன்று தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஸோ அதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அதை விட இது இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பெஸ்ட்டாக இருக்குது இது அமேசானில் அதே மாதிரி தேமு ஷீன் அப்புறம் நூன் இந்த மாதிரி அப்ரோடில் இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய விதத்தில் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இது வாங்குறதுக்கு வந்து எல்லா சைட்லேயுமே இது உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக வந்து செய்கிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான் அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் இன்றைக்கி வந்து பன்னீர் பராட்டா பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக பன்னீர் ஊற வைக்கிறதுக்கு நல்லா கட்டியான தயிர் வந்து தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அரிப்பில் கூட தண்ணி அந்த தயிர் வந்து போட்டு வச்சிட்டு தண்ணி நல்லா ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அப்போ தேவையான அளவு உப்பு ஸோ இவ்வளோ தான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தண்ணி ஆட் பண்ணாமல் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை பேசஞ்சு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா பன்னீரில் அந்த மசாலா பிடிச்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறமா அந்த மலபார் பராட்டா வந்து நான் ரெடிமேடாக வந்து இது வந்து ஃப்ரோசன்ஸ் செக்ஷனில் இருக்கும் ஸோ அதில் நான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நாள் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் வெளியே போய்ட்டு கொஞ்சம் லேட் நைட் தான் வந்திருந்தோம் ஸோ நான் வரும்போதே வந்து இது ஆக்சுவலாக பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா மார்னிங்கில் வந்து எப்படி நம்ம எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படின்னா வந்து என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறத விட எப்பயாச்சும் ஒருக்கா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து இது வாங்குறது இல்லை அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் நம்ம எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது நமக்கு அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதில்லை எப்போயாச்சும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிஸியான ஷெடியூலில் நம்ம வாங்குறது தப்புல அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல உங்களோட சஜஷன் வந்து எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் வந்து நீங்கள் இதில் போட்டு கடைசியில் வந்து பரட்டி எடுத்துக்கலாம் நைன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் அப்புறமா கேப்சிகம் இதை வந்து நல்லா வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கேபேஜ் சேர்த்துக்கலாம் கேரட் வந்து நல்லா நல்லா ஸ்ரெட் பண்ணி நீங்கள் அது போட்டு கூட பண்ணிக்கலாம் இதுக்கு கூட வந்து எக்வும் வந்து நீங்கள் மேலே வச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டப் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து இந்த அளவுக்கு வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் தான் நம்ம இதெல்லாம் போட போகிறோம் இந்த காயெல்லாம் போட்டதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அது வந்து க்ரன்ச்சியாக கொஞ்சம் ஸ்மோக்கியாக நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழக்கொழம் வெந்திருச்சுன்னா சுத்தமாக வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்காது ஒரு பாதி வேக்காடு போதும் அது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும்போது அந்த மசாலாவோட அந்த உப்பு காரம் பிடிச்சி வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்துடலாம் சப்பாத்தியில் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணி கொடுத்துட்லாம் அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் எல்லா நாளுமே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறது தானே ஸோ சாட்டர்டே அப்படின்றப்ப மட்டும் கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க பட் அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் முன்னாடி எந்திரிச்சு இதெல்லாம் வந்து செஞ்சுட்டேன் அப்போ அவங்க எந்திரிச்சு வரப்போ கரெக்டாக இருக்குமே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே சாண்ட்விச் பேப்பர் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு சரி அதை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக ரோல் பண்ணும்போது கொஞ்சமாக நான் வந்து விட்டு நான் வந்து ரோல் பண்ணிட்டேன் ஸோ அப்போ இன்னும் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலைல ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ தான் அதுக்கப்புறமா இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான மெனு தான் ஆல்ரெடி வந்து அந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு நான் பண்ணுற குழம்புக்குரியலோட ரெசிபீஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணல ஸோ மீன் வந்து நெய் மீன் வாங்கியிருந்தேன் வஞ்சிரம் மீன் ஸோ அந்த மீனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா போட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அது மட்டும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் மீன் வந்து எப்போவுமே இந்த வஞ்சரம் மீன் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ரொம்பவே ஒரு கவுச்ச வாசனை இருக்கும் ஸோ அதில் நல்லாவே மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் அப்புறமா வந்து பெப்பர் அப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளார் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ இருந்து முக்கால் கிலோ அளவு வரும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து கடைசியில் வந்து அந்த மசாலா கூட கொஞ்சமாக வந்து புளிப்பு சுவை எப்போவுமே இந்த ஃப்ரை பண்ணுற மீனுக்கு நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு எலுமிச்சம்பழம் நான் வந்து பிழிஞ்சில் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா வந்து இதை பிசைஞ்சு இப்போ வந்து ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து லஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கருப்பு கடலை இருக்கு இல்லையா ஸோ கருப்பு கடலை குழம்பு பண்ணுறேன் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து தேங்காய் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் அப்புறமா வந்து பாலக்கீரை வந்து பொரியல் கடலில் வந்து குழம்பு நல்லாவே வறுத்து அரைச்சி இந்த மாதிரி குழம்பு பண்ணுறேன் நான் ஏற்கனவே இந்த ரெசிபிஸ்லாம் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது நம்ம வீடியோலாம் இருக்குது ஸோ அதனால் இது வந்து ரொம்ப லெந்தியாக போயிடும் அப்படின்னு தான் நான் வந்து ரெசிபி வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லலை இன்றைக்கி மீன் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரைரில் பொறிக்கலைன்னா இன்றைக்கி நான் வந்து ஷாலில் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணோம்னா நல்லா வந்து உள்ளாடி வெந்திருக்கும் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாவும் இருக்கும் ஸோ இந்த வெண்டக்காய் வந்து ரொம்ப சிம்பிள் வெறும் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும் தான் உங்களுக்கு வந்து வெண்டக்காய் வந்து வளவளப்பு இல்லாம உங்களுக்கு வதக்க முடியும் சோ அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிட்டு கடைசியில் வந்து நல்ல கருவேப்பிலையும் தேங்காய் பூவும் போட்டு இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹஜ்ஜ் ஹாலிடேஸ்க்காக வந்து ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களா அதனால தான் வந்து ரெகுலராக வந்து மார்னிங் உங்களுக்கு லஞ்ச் வாக்ஸ் ரெசிபிஸ் கூட வந்து அப்லோட் பண்ண முடியலை ஸோ கொஞ்சம் வந்து பிஸியாக தான் ஷெடியூல் வந்து போயிட்டு இருந்துச்சு சரி அதனால் வந்து ரெகுலராக வந்து வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல லாங் வீடியோ கூட போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது ரெகுலராக ஒரு சிலர் வந்து உடனே வந்து எனக்கு வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த வீடியோ கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதில் வந்து கூட ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் எப்படி நீங்கள் வந்து மீல் பிளான் பண்ணுறீங்க ஸோ அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு போன வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் வந்ததுனால நானுமே மீல் மெனு பிளான் எல்லாம் ரொம்பவே வந்து பக்காவாக போடலை வீட்டில் எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கிறப்ப நம்மளோட சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தானே இருக்கும் நமக்கு விருப்பப்படுற மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சம்டைம் நம்ம வெளியே கூட போவோம் ஸோ அதனால் வந்து எக்ஸாக்டாக எனக்கு வந்து மீல் பிளான் பண்ண முடியல அதனால தான் வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண முடியல கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்து போடக்கூடிய வீடியோவில் எப்படி வந்து என்னோடய மீல் பிளான் போகுது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சமைச்சி முடிச்சோடனே கையோடவே நம்ம சமைக்க பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அப்புறமா நைஃப் எல்லாமே வந்து சுத்தமாக கழுவி அந்த கையோடவே வந்து அடுப்பு ஜிங்கு அப்புறமா கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கழுவி தொடச்சி விட்டுருவேன் ஸோ அந்த வேலை நம்ம முடித்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து டீ போட்ட டைம் நம்ம பார்த்தா போதும் இல்லையா அது வரைக்கும் நல்லாவே வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் நமக்கு நல்லாவே ரெஸ்ட்டு கிடைக்கும் இதெல்லாம் காலையில் வந்து எனக்கு வந்து பண்ண முடியாது இல்லையா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் அப்படியே வந்து மதியானத்துக்கு அப்புறமா தான் ஸ்கூல் போகிற டைமில் நான் வந்து பண்ணுவேன் ஆனால் வந்து வீட்டில் இருக்கிறப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கை வந்து சமைச்சி முடிச்சு சம்டைம்ஸ் சமைச்சி முடிச்சு ரொம்ப பசிக்குதுன்னா அப்படியே சாப்பிட்டுருவேன் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் இழுத்து போட்டு வந்து கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட்டுன்ற ஒரு செக்ஷனுக்கே நான் போவேன் ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வரும்போது அந்த கிச்சன் கசகசன்னு இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு வேலையே செய்யறதுக்கு ஓடாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு செய்ய முடியாது எல்லாமே பெண்டிங் ஆயிரும் திடீர்னு அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டில் யாராச்சும் ஒரு கெஸ்ட் வருவாங்க அவ்வளோ டைம் நம்ம எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் வந்து சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு நம்மளோட வந்து ரெஸ்ட் டைம் எடுக்கிற முன்னாடி இந்த வேலைகள் முடிச்சுட்டு போயிட்டோம்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி வீடு ரொம்ப சுத்தமாக கிச்சன்லாம் பழிச்சு பழிச்சின்னு அப்படி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கையோடவே ஒரு சில வேலைகள் செய்கிறத கம்பல்சரியாக வந்து செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து மாற்றுறதுக்கே மனசு வராது நீங்கள் அப்படியே ரொட்டீன் வந்து பழகிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஈவினிங் வந்து டீ போட்ட டைம்ல என்னடா சமைக்கிறது ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து வாழைக்கா பஜ்ஜி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ரீசரில் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் அதை வந்து ஒரே ஒரு வாட்டி ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்தால் போதும் ஸோ அது மறந்து போயிட்டேன் ஸோ அது ஞாபகம் வந்தோடனே அவங்களுக்கு பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது சரி அதை வந்து செஞ்சுட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே இருக்குது எப்படி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக செம்மையாக இருக்கும் சின்ன குழந்தைங்க மட்டுமா நமக்குமே வந்து அதை வந்து பொறிச்சு வச்சோன்னே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஷாப்பிங் போகிறப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் செக்ஷனில் போய் அதிகமாக நான் வந்து வாங்க போகிறதில்ல ரொம்ப ரேரா தான் நான் வாங்குவேன் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்குமே குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப பார்த்து பார்த்து வந்து அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதா அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து நான் வீட்டில் தான் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுப்பேன் ஸோ அதில் தான் என்னோட இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபியும் கூட ஸோ நம்ம சேனலில் இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக வந்து எனக்கு வந்து இட்லி அரிசி இங்கே சவுதியில் கிடைக்கவே இல்லை நான் ரெகுலராக வாங்கக்கூடிய லோக்கல் ஷாப்ஸில் எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் வந்து ஃப்ரைடே வந்து லூலூவில் போய் ஒரு வழியாக வந்து அஞ்சு கிலோ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு அரைச்சி ரெண்டு கண்டெய்னரில் வந்து எடுத்து வச்சுட்டு இட்லி மாவு ஸோ இட்லி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா ரெடியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்பவுமே எந்த நேரத்துக்கு வந்து சமைக்க சொன்னாலும் நமக்கு ஒரு ரெண்டு தோசையாச்சும் ஊற்றி கொடுத்துட்லாம் இல்லையா ஸோ அதனால் அது ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா என்னமோ வந்து மிஸ் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு சரி அதை வந்து முதல் வேலையாக வந்து அரிசியை வாங்கினதுமே ஊற வச்சு அதையும் ஆட்டி வச்சுட்டேன் இந்த கிரைண்டர் கல்லை வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து காய விட்டோம்னா சோம்பேறித்தன் ஆகிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு டபுள் வேலையாக ரொம்ப ஹார்டாயிரும் இல்லையா அப்புறம் தேய்ச்சி கலவுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஈர மாவு இருக்கிறப்பவே தொடச்சி ஒரு துணியில் வச்சு நினச்சி துடைச்சிட்டிங்கன்னா நீட்டாக வந்து நம்ம அதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் ஸோ அந்த வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீன் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை பட் அது வாங்கும்போது நிறைய பேர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடலாம் ரிவ்யூ கேட்டப்போ வாங்கினா டைசன் வாங்கினா டைசன் தான் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் யூஸ் இருக்காங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸாக ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னதனால ஸோ இது வாங்குறதுக்காக வெயிட் இருந்தேன் அதோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் ஸோ இது வந்து அவ்வளோ ஃபுல் ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்த மாதிரி ஒரு சேல் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சடனாக அந்த மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேல் போட்டிருந்தாங்க அதனால் எக்ஸ்ட்ராலேருந்து கையோடவே இதுவும் வாங்கிட்டேன் இது நம்பர் பார்த்தீங்கன்னா வி லெவன் நான் வாங்கியிருக்கிறது இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க வாங்கிட்டு அவங்களோட நல்ல ஒரு ரிவ்யூ வந்து யூஸ் பண்ணிவிட்டு சொன்னதுனால ஸோ சேம் இது நான் வாங்கினேன் அது மட்டும் இல்லை கூகுள்லையுமே இதிலெலாம் நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ பெஸ்ட்டு வந்து டைசனில் வந்து நம்ம வேக்கூம் கிளீனர் வாங்கும்போது இந்த வி லெவன் ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் வாங்கினேன் ஸோ இந்த வேக்யூம் கிளீனர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது இதுதான் வந்து மெயின் ஆனது இருக்குல்ல கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இதுதான் இதை நம்ம வந்து வேக்யூம் பண்ணணும் அப்புறம் மற்ற அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கார் சோஃபா அப்புறம் கர்ட்டன் நம்மளோட பெட் இதெல்லாமே வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அது எப்படி பண்ணுறது நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத வந்து நானும் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்கி ஒரு டூ த்ரீ வீக்ஸாக யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் వీడియో పొడి లైక్ పన్ను త్యాంక్స్ ఫార్ వాచింగ్